லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் வெற்றி நடை போடுகிறது. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை. பணம் பெருக, வாஸ்து பிரச்சனை நீங்க, மஞ்சள் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? மஞ்சள் என்பது நிதி பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாகும் என்பது உங்களுக்கு தெரியுமா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகள் சரி செய்யவும் வலி நிவாரணி மருத்துவ தன்மை கொண்டதாக வாஸ்து பிரச்சனையை தீர்க்கும் மிக அற்புத பொருளாக, மேலும் பல வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடிய மஞ்சள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இங்கே காண்போம். உணவு மருந்தை தாண்டிய மஞ்சளின் பயன்பாடு இயற்கையான கிருமி நாசினியாக இருக்கும் மஞ்சள் சில உணவுகளை தயாரிப்பதற்கு கட்டாயமாகும். சில முக்கியமான பூஜை கைங்கரியங்கள், திருமண விழா உட்பட சுப காரியங்கள் மஞ்சள் இல்லாமல் முழுமையடையாது. ஜோதிடத்தின்படி மஞ்சள் குரு பகவானின் நேர்மறை ஆற்றலை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. சில நோய்களுக்கும் காயங்களுக்கும் மஞ்சளை நேரடியாக ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. வாஸ்து பிரச்சனை சரி செய்தல், நிதி சிக்கல்கள் மற்றும் இறப்பை குடல் பிரச்சனைகள் போன்றவற்றுக்கு தீர்வு தருதல் என அனைத்து வகையான தீர்வுகளையும் பற்றிய தகவல்களை இங்கே காண்போம். குரு பகவானின் சக்தியை அதிகரிக்க ஜோதிடத்தின்படி மஞ்சள் மங்களத்தை தரக்கூடிய குரு பகவானுடன் தொடர்புடையது. எனவே எப்பொழுதும் ஒரு துண்டு மஞ்சள் நம்முடன் வைத்திருப்பதால் நம்முடைய வலிமையை அதிகரிக்கும். மங்களகரமான மஞ்சளை கையில் வைத்துக் கொண்டு குரு பகவானை பிரார்த்தனை செய்வதும் குரு மந்திரத்தை உச்சரிப்பதாலும் வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கும். குருபலம் குறைவாக இருக்கும் ஜாதக அமைப்பை பெற்றவர்கள் நல்ல குரு அருளை பெற அவர்கள் வியாழக்கிழமை தோறும் பச்சை மஞ்சள் துண்டு ஒன்றை சிறு மஞ்சள் துணியில் கட்டி கையில் கட்டி கொள்வதால் குருபலம் கூடும். ஜோதிடத்தில் மஞ்சள் பயன்பாடு. மஞ்சள் சில சிக்கல்கள் பிரச்சனைகளை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. வீட்டிலிருக்கும் எதிர்மறை சக்தியை விரட்டுதல், வீட்டின் குறைபாடு சரி செய்தலுக்கு மஞ்சள் உதவியாக இருக்கும். நிதி மற்றும் சுகாதார பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் மஞ்சள் பயன்பாட்டுக்கு உண்டு. மஞ்சள் மங்களத்தை தரக்கூடிய சக்திகளை கொண்டுள்ளது. எனவே இது சுப நிகழ்வுகளின் மற்றும் சடங்குகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற மஞ்சளுடன் கிராம்பு சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல பலனை அளிக்க வல்லது. வாஸ்து பிரச்சனையை நீக்க வீட்டில் உள்ள வாஸ்து பிரச்சனைகள் நீங்க 15 நாட்கள் தொடர்ந்து மஞ்சள் தூள் நீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்து வரவும். சில வாரங்களில் உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் கிடைக்கும். வீட்டின் முன் ஸ்வஸ்திக் முத்திரையை மஞ்சளில் போட்டு வந்தால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ஒரு நல்ல காலை பொழுதில் 5 மஞ்சள் துண்டுகளுடன் சிறிது அரிசியை சேர்த்து அதை 5 அடி நீளமுள்ள ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டி வீட்டில் பத்திரமான புனிதமான ஒரு இடத்தில் வைக்கும் பட்சத்தில் தனகாரகனான குருவின் பலம் அதிகரித்து வீட்டில் செல்வங்கள் சேரும். உத்தியோகம் தொழிலில் வெற்றி பெற வியாழக்கிழமை குளிக்கும் பொழுது ஒரு சிட்டிகை மஞ்சளை தண்ணீரில் கலந்து குளிக்கவும். அது உங்களின் உடல் மற்றும் மன தூய்மை செய்யும். வேலை மற்றும் வணிகத்தில் வெற்றி பெற நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுகிறீர்கள் என்றால் நெற்றியில் வாசனையான மஞ்சள் குங்குமம் வைத்து இறைவனை வணங்கி செல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு வியாபாரத்தையும் தொடங்கும் பொழுது அதற்கான கணக்கு பார்க்கக்கூடிய நோட்டு புத்தகத்தின் மீதும் மஞ்சள் தூளை தெளிக்கவும். இது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கும். வியாபாரத்தில் தொடர்ந்து நிறைய சிக்கல்கள் இருந்தால் வளர்பிறையில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்று 108 முறை சொல்லி தியானிக்க வேண்டும். ஒரு மஞ்சள் துணியில் கருப்பு மஞ்சள், கோமதி சக்கரம் ஆகியவை கட்டி அதை கருப்பு துணியில் கட்டி வைக்க வேண்டும். இது உங்கள் வியாபாரத்தில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நீக்கும். நிதி வசதி பெருக ஒரு வெள்ளி குங்கும சிமிழில் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ சேர்த்து அதை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமி தேவியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து நாம் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைக்கவும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதை எடுத்து லக்ஷ்மி தேவியின் முன் வைத்து பூஜிக்கவும். அப்படி செய்து வர வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், செல்வ நிலையும் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட மஞ்சளை சமையலுக்கு மட்டும் உபயோகிக்காமல் உங்களது வாழ்க்கையில் வளம் பெற உபயோகித்து பயன்பெறுங்கள். சோழர்களுடைய வரலாற்றில் கீழக்கடம்பூர் ரொம்ப முக்கியமான ஊருங்க. ஏன் அப்படின்னா ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்பட்டது இந்த ஊர்ல தான். ஆதித்ய கரிகாலன் எப்படி கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத சில மக்களுக்காக சொல்லணும் அப்படின்னா ரவிதாசன் அன்கோவால தான் கொலை செய்யப்பட்டான். இதனால இந்த ஊர் இப்போ வரைக்கும் சாபம் வாங்கப்பட்ட ஊராகவே இருக்கிறதா இந்த ஊர்ல பல பேரும் சொல்றாங்க. ஆனா இந்த சமுரர் மாளிகை இருந்ததா சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல சிவன் கோயில் இருக்கு.
கீழக்கடம்பூரில் இருக்க ருத்ரகோடீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும். ருத்ரகோடீஸ்வரருடைய தலப்பெருமை தல வரலாறாக என்ன சொல்கிறாங்க, இந்திரன் தன்னுடைய வினைகளை போக்குவதற்காக கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்கிறதுக்காக நினைக்கிறார். அப்போ இந்த தலத்துக்கு வந்து லிங்கங்களை நிறுவும் போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஆயிரம் நிறுவனம் இல்லையா, அவள் ஒருத்தரே பண்ணும்போது அவருக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுது. அப்போ உடனே சொல்கிறாரு, சிவபெருமான் கிட்டே கேட்குறாரு, பெருமானே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ ஒன்று சொல்கிறாரு, நமக்ஷிவாய அப்படிங்கிற பஞ்சாத்திர மந்திரத்தை 1000 கோடி அதாவது 1 கோடி தடவை நீங்கள் சொல்லி அதனால ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பிரதிஷ்ட பண்ணப்பட்டது தான் இந்த லிங்கம், ருத்ரகோடீஸ்வரர் ஆலயம். ஆலயம் அப்பர் பெருமானால் வைப்பு ஸ்தலமாக போற்றப்படுது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் ஒரு சின்ன சின்ன கதைகளாக சொல்லுது. அதாவது வீரட்டானேஸ்வரர் அட்ட வீரட்டானங்களில் வழுவூர் வீரட்டானேஸ்வரரும் ஊர்த்த தாண்டவத்தில் மட்டும்தான் சிவபெருமானுடைய உள்ளங்கால் தரிசனம் பார்க்க முடியும். அந்த அழகிய சிற்பம் நம்ம உள்ளே பார்க்குறோம். கருவறைக்கு முன்பாக ஊர்த்த தானுடைய பெருமானும் வெளிப்பிரகாரத்தில் சுவாமி நடராஜர் நடந்து வர மாதிரி ஒரு ஆடல் திருமேனியும், சைடில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வழுவூர் அதாவது யானையை உரித்து வதம் செய்த அந்த சிவபெருமான் ஆடலுடைய அந்த உள்ளங்கால் தரிசனத்தையும் பார்க்குறோம். அதுக்கு மேலே இன்னும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ருத்ரகோடீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமியோட இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கற்களும் ரொம்ப அழகாகவே இருக்கு. பார்த்துருப்போம், லக்ஷ்மிக்கு சைடில் வந்துட்டு யானை 2 தும்பிக்கையால் தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் அதே சிற்பம் இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த லிங்கத்தின் அதாவது 2 யானைகளுடைய மேலே 2 வீரர்கள் உட்காந்துருக்காங்க. அந்த வீரர்கள்லேருந்து உள்ள யானை லக்ஷ்மிக்கு பூஜை செய்யுது. இந்த சிற்பம் வேறு எங்கேயும் இல்லாமல் மிக சிறப்பான சிற்பமாக இருக்குது. இந்த சிற்பத்தோடு இல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன சிற்பங்களும் வீரர்களும் நிறைய ஒரு குட்டி குட்டி சிற்பங்கள்ல அவ்வளோ அழகா இந்த தலத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. கீழக்கடம்பூர்ல இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில்ல நிறைய சிற்பங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு சிற்பத்திலையும் ஒவ்வொரு விதமான ஓசைகள் வர்றதா இங்க ஊர் மக்கள் சொல்றாங்க. நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். நான் சின்ன கல்லை வச்சு மெதுவாக தான் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் தூண்ல செக் பண்ணி பார்க்கறேன், நார்மலான சவுண்டு தான் வருது. இப்ப நான் சிற்பத்துல தட்டி பார்க்கறேன், என்ன சவுண்டு வருதுன்னு பார்க்கலாம். சிற்பத்துல தட்டும் போது பானையை தட்டினா என்ன ஓசை வருமோ, என்ன சவுண்டு வருமோ, அந்த மாதிரியான சவுண்டு தான் இதுல கேக்குது. நம்ம இப்ப அடுத்த சிற்பத்தை போய் தட்டி பார்க்கலாம். வெண்கல பானை தட்டினா என்ன மாதிரி ஓசை வருமோ அந்த மாதிரி ஓசை தான் அதுல வருது. தயாரிப்பில் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் வெற்றி நடை போடுகிறது. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை.